கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பையா கவுண்டர் என்கிற கிருஷ்ணனுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அதில் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு சிவகார்த்திகேய சேனாதிபதி, பொள்ளாச்சி தொகுதிக்கு வரதராஜன், கிணத்துக்கடவு தொகுதிக்கு குறிச்சி பிரபாகரன், வடக்கு தொகுதிக்கு வாமா சண்முக சுந்தரம், சிங்காநல்லூர் தொகுதிக்கு நா கார்த்திக், மேட்டுப்பாளையம் தொகுதிக்கு டி ஆர் சண்முக சுந்தரம், கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு பையா கவுண்டர் என்கிற கிருஷ்ணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட நிலையில், சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த பையா கவுண்டருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு தொண்டர்கள் அளித்தனர். பின்பு தங்கள் தொகுதி வரை ஊர்வலமாக அழைத்து சென்று பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் மகிழ்ந்தனர். தொகுதியின் வேட்பாளர் பேசுகையில், கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு என்னை தேர்வு செய்ததற்காக தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து, இந்த 2021 தேர்தலில் அதிகமாக வாக்குகள் பெற்று மக்களுக்கு நல்ல சேவை ஆற்றிடவே எனது முழு நோக்கம். அதற்கு கழக தொண்டர்கள் ஆகிய நீங்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு தந்து என்னுடன் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு உற்சாக வரவேற்பு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி என்று கூறினார்.